வணக்கம். 2023 சனி பெயர்ச்சிக்கான சிறப்பு பலன்களை ஒவ்வொரு ராசிக்குமே பிரத்யேகமாக எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவான முறையில் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ நம்ம ராசிக்கு எப்படி இருக்குது, நம்மளை சுற்றி உள்ளவங்கள ராசிக்கு எப்படி இருக்குது, குடும்பத்தில் ஒவ்வொருத்தரோட ராசிக்கும் எப்படி இருக்குன்ற பல விதமான கேள்விகள் இருக்கும். அதற்கான பதில்கள்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலியமாகவும் ஒரு தொகுப்பாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு வரீங்க. அதற்கான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். 2023 சனி பெயர்ச்சி ராசி பலன்கள் சிறப்பாக எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சார். 12 ராசிகள்ல 12வது ராசியான மீன ராசிக்கு எப்படி இருக்கு? அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி 2023 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சரியான தமிழ் மாதத்துக்கு தை மாதம் 3ஆம் தேதி மகரம் ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியாகிறார். அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி இதே 2023 மார்ச் மாதம் 29ஆம் தேதி மகரம் ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியாகிறாரு. இந்த சனி பெயர்ச்சி, அதாவது 2023 சனி பெயர்ச்சி மீன ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்க இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கால புருஷ தத்துவப்படி ராசிகளிலேயே கடைசி ராசியாகவும் 12வது ராசியாகவும் நேர்மையை நீதியை விரும்பக்கூடிய ராசியாகவும் மற்றவர்களுக்கு தான் கற்ற வித்தைகளை தான் கற்ற அனுபவத்தை மற்றவர்களுக்கு போதனைகளாக சொல்லக்கூடிய ராசியாக விளங்கக்கூடிய அற்புதமான ராசியாக மீன ராசிக்கு 7.5 சனி எப்படிங்க ஆதிக்கத்தில் தான் சனி பகவான் பெயர்ச்சியாகிறாரு. அதாவது மீன ராசிக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரய ஸ்தானத்தில் சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறதுனால எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் 12வது இடத்துக்கு வந்து சனி பகவான் வரும்பொழுது 7.5 சனி அப்படிங்கிற ஆதிக்கம் ஆரம்பமாகிறதுனால உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. மீன ராசியை பொறுத்தளவுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் எவ்வளவு நேர்மையானவராக இருந்தாலும் எவ்வளவு வல்லவராக இருந்தாலும் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் கொஞ்சமாவது உங்களுடைய தகுதியில் வந்து இரக்கம் ஏற்படும் அப்படிங்கிறது தான். அதாவது மற்றவங்கள்லாம் உங்களை பார்த்து இறக்கப்படக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆகாத சூழல்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். 7.5 சனி அப்படிங்கிறது எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் 7.5 சனி வரும்பொழுது தான் இந்த உலகத்தை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய சமூகத்தை புரிஞ்சிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். அதாவது நம்ம வந்து கல்வி அப்படிங்கிற அமைப்பில் வந்து கணிதம் படிக்கிறோம், பூகோளம் படிக்கிறோம், அறிவியல் படிக்கிறோம், புவியியல் படிக்கிறோம், மருத்துவம் படிக்கிறோம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை படிக்கும் பொழுது அந்தந்த படிப்புக்கு உண்டான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் வாழ்க்கை என்ற வாழ்வியலை படிக்க வைக்கக்கூடிய தகுதி இந்த சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் மிகுதியாக இருந்துகிட்டு இருக்குது. நல்லவர் என்று போற்றப்படுகிற, நீதிவான் என்று போற்றப்படுகிற இந்த சனி பகவான் 7.5 சனியாக தன்னுடைய ஆதிக்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது இது நாள் வரையில் எவ்வளவு சொகுசாக எவ்வளவு பவிசாக எவ்வளவு நல்லவராக நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு அல்லது எல்லோரையும் நல்லவராக நம்பிட்டு இருப்பீங்க இல்லையா, அப்படி நம்பின உங்களுக்கு வந்து உங்களுடைய குடும்பத்திலேயே இப்போ வந்து உத்தியோகத்தில் அல்லது நட்பு வட்டத்தில் வெளி வகையில் சமூகத்தில் யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படின்னு பகுத்துணர்வதற்கு முன்னாடியே உங்களுடைய குடும்பத்திலேயே தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் சொத்து பத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பங்காளியாக இருந்தாலும் மாமன் மச்சான் சம்மந்தப்பட்ட உறவுகளாக இருந்தாலும் அவங்கள்லாம் எந்த அளவுக்கு உண்மையான பாசத்தோடு நம்ம ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது வாய் நிறைய சிரித்து வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை நம்பிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த வரவேற்பு உண்மையானதா என்ற விஷயத்தை நன்மையாக புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பெயர்ச்சி 7.5 சனி அப்படிங்கிற பெயரில் மென்மையாக உங்களுக்கு எட்டி பார்க்குது. அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த 7.5 சனி ஏதாவது ஒரு வகையில் உலக விஷயங்களை புரியக்கூடிய உலக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருப்பார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பொதுவாகவே 7.5 சனி எல்லோருக்குமே கெடுதல் பண்ணுறதில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னால் 7.5 சனி வரக்கூடிய காலங்களில் தான் இந்த 7.5 சனியில் திருமணம் பண்ணவங்க திருமண வாழ்க்கையில் பிரிஞ்சது கிடையாது, பிரச்சனை வந்திருக்குது, பிரிவு கிடையாது. 7.5 சனியில் ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா அந்த சொத்து வந்து அடமானம் போயிருக்கும், ஆனால் விற்க முடியாது. இந்த மாதிரி 7.5 சனியில் வந்து நிறைய நன்மைகள் வந்திருக்குது அப்படிங்கிற உண்மையும் இந்த நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுக்க வேணும். அந்த மாதிரி 7.5 சனி வரக்கூடிய இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் தடை அல்லது தாமதம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்துகிட்டு இருக்கும். உலகத்தில் வந்து உலகம் இவ்வளவுதான் சொந்தம் இவ்வளவுதான் பந்தம் இவ்வளவுதான் விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பக்குவம் இருந்துகிட்டு இருக்கோம்.
காசு இருக்கும்போது, வசதி வாய்ப்பு இருக்கும் பொழுது நல்ல மனசு இருக்கிற நீங்கள் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு சிறு கஷ்டம் வரும் பொழுது யாருமே உதவாத பொழுது தான் அந்த உதவி அப்படிங்கிற விஷயத்தினுடைய மகத்துவமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். இந்த ஏழரை சனி விரயச்சனியாக இருக்கிறதுனால அதாவது விரயங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். யாராவது ஒருவருக்கு காசு கொடுக்கலாம்னு கொடுப்போம், அந்த காசு வராது. எந்த நேரத்தில் கையில் காசு கொடுத்தோமோ அந்த காசு திரும்பியே வராமல் வந்துகிட்டு இருக்கும். யாருக்காவது உதவி பண்ணணும்னு சொன்னால் அந்த உதவி பண்ணாலும் வராது. யாருக்காவது கடன் கொடுத்தாலும் கடன் காசு திரும்பி வராது. ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அந்த பொருள் மூலமாக நமக்கு பயன் கிடைக்காது. அதே மாதிரி ஒரு சொத்து பத்து வாங்கினா அந்த சொத்து பத்தில் வந்து காசு கொடுத்துருப்போம், அந்த சொத்து வந்து கரையமாகாமல் தடங்கல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அந்த சொத்து சம்மந்தப்பட்டவர் கையெழுத்து போகிறார் அப்படிங்கிற விட அவரை சார்ந்த மகன் மகள் பேரன் பேத்தி கையெழுத்து போடணும் இல்லையா, அப்போ அந்த கையெழுத்து போடாமல் தடங்கள் ஏற்படும். இந்த மாதிரி தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத காலதாமதங்கள், தேவையில்லாத அலைச்சல்கள், அதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அலைச்சல் அல்லது கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பலன் கிடைச்சா நல்லது. பலன் கிடைக்காமல் இருந்துருவீங்களே அந்த முயற்சி கூட வீண் முயற்சியாக விரயமாகும் இல்லையா. அந்த மாதிரி விரயம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டு இருக்கும். கிரயம் அப்படிங்கிற பேரில் ஒரு பத்திரத்துக்கு நம்ம காசு கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு சொத்துக்கு காசு கொடுத்தோம் அப்படின்னா அது கிரயமாகுதோ இல்லையோ அந்த காசு விரயமாகக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருந்துட்டுருங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணி பண்ணுவது நல்லது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பேசக்கூடிய வார்த்தைகளை வந்து நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. உலகத்தில் வந்து தானம் நிதானம் சன்னிதானங்கிற வார்த்தையை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறது நல்லது. எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வந்து மூக்கு நுழைக்காமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு வம்பு தும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விலகி நிற்கிறது நல்லது. அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்றது கெட்டது. அதே மாதிரி உங்களுக்கு ஆலோசனை சொல்வதை வந்து கேட்கறது கெட்டது. அதனால அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லவும் வேண்டாம், அடுத்தவங்க ஆலோசனை நீங்கள் கேட்காம இருக்கிறது நல்லதாக இருந்துட்டு இருக்கும். குடும்பத்தில் வந்து சின்ன ஒரு சண்டை வந்துடுவீங்களே, நல்ல குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பாசம் வைக்கிற குடும்பத்தில் கண்டிப்பாக சின்ன சின்ன சண்டை வரும், சின்ன சின்ன சச்சரவு வரும். சண்டை சச்சரவு வந்தால் தான் அது குடும்பம். அப்படி சண்டை சச்சரவு வரும்பொழுது உங்களுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு சமாதானமாயிரும். தேவையில்லாமல் சித்தப்பன் பெரியப்பன் யாராவது உள்ளே வந்து உட்காந்துட்டு தேவையில்லாமல் பேசினீங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பிரச்சனையை வந்து பெருசு பண்ணி அதாவது ஈர பேனை பண்ணி பேனை பெருமாள் பண்ணுற மாதிரி தேவையில்லாத பிரச்சனையை வந்து உருவாக்கி விட்டு அந்த பிரச்சனையை வந்து அதிகப்படுறதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு எத்தனை அர்ச்சனை பண்ணாலும் அந்த பிரச்சனை தீராத அளவுக்கு பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதனால் அடுத்தவங்க பேச்ச யாருமே நம்பாதீங்க. நம்புற மாதிரி நடிக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு இந்த ஏழரை சனியில், அதுதான் கரெக்டாக இருந்துகிட்டு இருக்கோம். எந்த ஒரு புதிய பொருள், நான் புதுசாக தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு வீரவசனம் பேசிக்கிட்டு அதிக முதலீடு போட்டு தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏழரை சனியில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த தொழிலில் வந்து தேவையில்லாத இடர்பாடுகள் ஏற்படும். கவனமாக இருந்துகிட்டு இருங்க. வாகனத்தில் போகும்போது கூட வேகமாக போகிறீங்க அப்படிங்கிறத விட விவேகமாக போகிறது. நடந்து போனால் மெதுவாக தான் போக முடியும், வாகனத்தில் போனால் வேகமாக போகலாங்கிறக்காக தான் வாகனம் வாங்குகிறோம். வேகமாக போகிறதுக்காக வாங்கின அந்த வாகனத்தில் நீங்கள் விவேகமாக போகணுங்கிற விஷயத்தை புரிஞ்சு வச்சுக்கிறது இந்த ஏழை சிலையில் நல்லா தந்துட்டு இருக்கோம். தேவையில்லாத தொந்தரவு, தேவையில்லாத சட்டச்சிக்கல், தேவையில்லாத பிரச்சனைகளும் வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் கவனமாக இருந்துட்டுருக்கணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய தகுதியை வச்சுக்கணும். மீன ராசி என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும் சார்? மீன ராசியை பொறுத்தளவுக்கு எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கிறது தான் மிகப்பெரிய பரிகாரம். யாரெல்லாம் எதிராளியாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஏடா கூடமாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நீங்களே வழியில் போய் வழியே போய் சமாதானமாக பேசிக்கிறது, சந்தோஷமாக இருந்துக்கிறது அல்லது சமாதானமாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிறது தான் ஒரு முக்கியமான பரிகாரமாக வந்துட்டு இருக்குது. அதே சமயத்தில் சனிக்கிழமை நாட்களில் வந்து எந்த ஒரு வாக்குவாதம் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சனிக்கிழமை வந்து முடிவெடுக்காதீங்க அடுத்து வரக்கூடிய மூணு வருஷத்துக்கு. அதே மாதிரி சனிக்கிழமை நல்லெண்ணையில் வந்து எல் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறது சிறப்பாக வந்துட்டு இருக்கோம். நவக்கிரக கோயிலுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போகிறது, சனிக்கிழமை தான் போகணும் கிடையாது, நேரம் கிடைக்கும் போது போகலாம். அதெல்லாம் வந்து இந்த ஏழரை சனிங்கிறது ஆரம்பிக்கிறதுனால மீனராசியை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு நாளுமே நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டில் காலை உணவு சாப்பிடுவதற்கு முன்னாடி காகத்துக்கு ஒரு சிறு அளவாவது அன்னம் எடுத்து வச்சதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அது மிகப்பெரிய பரிகாரமாகவும் உங்களுக்கான உபகாரமாகவும் அமையும். ஓகே சார். கடைசி ராசியான மீனராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்றதையும் தெளிவாக எங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க, நன்றி சார். சனி பெயர்ச்சி பலன்கள் சிறப்பாக எப்படி இருக்குது, யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது, யாரெல்லாம் கவனமாக இருக்கணுன்றதை 12 ராசிகளுக்கான பலன்களையும் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனிவரும் பதிவுகளுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. நன்றி.